உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு மாதமாக இந்த நாளுக்காக நாம் காத்திருந்தோம். இந்த நாளுக்காக நாம் நம்மையே தயாரித்தோம். இந்த நள்ளிரவு வேளையிலே இறை பிரசன்னத்திலே நாம் அத்தனை பேரும் குழுமி வந்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இந்த நாளிலே இந்த பெருவிழா திருப்பலியை நமக்கு நிறைவேற்ற நமது மத்தியிலே அருட்தந்தை பார்த்திபன் சலேசி சபையினுடைய மறைவரப்பு பணியினுடைய பொறுப்பாளராக அவர் இருக்கின்றார். இத்தந்தை அவர்களை நம் அனைவரின் பெயராலே அன்போடு நான் வரவேற்கின்றேன். கரவொளி அளிப்பு வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இதோ இந்த நேரத்திற்காக பெருமகிழ்வோடு நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று நாம் ஆசிக்கிறோம். எசாயா புத்தகத்திலே இன்றைக்கு நாம் ஆசிக்க கேட்போம். இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம், கொண்டாடிவிட்டு போகலாம். இது ஒரு நிகழ்வு, ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆகவே நாம் இந்த வரலாற்று நிகழ்வை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்டத்தினுடைய அடையாளமாக இத்தனை அலங்காரங்கள், அருமையான பாடல்கள், நாம் எல்லோருமே மிக அருமையாக உடைபிடித்து பெருமகிழ்வோடு இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம், கொண்டாடுவோம். ஆனால் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய கொண்டாட்டம் சரியானது, அதோடு இது முடிந்து விடுவதில்லை. இது வெறும் வரலாற்று நிகழ்வு மாத்திரம் அல்ல,
அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய அனுபவம். கிறிஸ்து அனுபவம், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு அனுபவம். அந்த பிறப்பை நாம் அனுபவிக்க இங்கே வந்திருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக, ஆண்டாண்டு காலமாக இந்த குழந்தையின் பிறப்புக்காக இந்த மனித குலம் ஏங்கி தவித்தது, காத்திருந்தார்கள். எத்தனையோ மக்கள், எத்தனையோ இறைவாக்கினர்கள் இந்த பிறப்பை எடுத்துரைத்தார்கள். மக்கள் தங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தார்கள். இந்த குழந்தையின் பிறப்பிற்காக, இந்த குழந்தை பிறந்த பொழுது அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, அமைதி கிடைத்தது. சமூகத்திலே ஓரம் கட்டப்பட்டிருந்த மக்கள் மையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் பாவிகள், இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளால் விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். சமாரியர்களாக, நோயாளிகளாக, வரி வசூலிப்பவர்களாக, இப்படி யூத சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாமர மக்களை தேடி தேடி போய் அவர்களோடு உண்டார், குடித்தார், உறங்கினார், அவர்களோடு தன்னை கரைத்து கொண்டார். அந்த கடவுள் மனிதனாக தோன்றி தன்னை அந்த மனிதத்திலே கரைத்து கொண்ட இந்த நிகழ்வு தான் கிறிஸ்து பிறப்பு விழா. அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்தை நாம் பெற இங்கு வந்திருக்கின்றோம். அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற மானிட மகன், அவரால் மீட்பு கிடைத்தது. என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஒரு கடமையை நம்மீது சுமத்திவிட்டு அவர் போயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மிலே இருக்கிறார். ஆகவே இந்த பிறப்பு அனுபவம் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணப்பொழுதும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று மீட்புக்காக காத்திருந்த அதே மக்களை போன்று இன்றும் நம்மை சுற்றி எத்தனை மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் அனுபவிக்கிறோம். இந்த உலகம் நம்மை சுற்றி, அதுவும் இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், என்ன நடக்கப் போகிறதோ. எங்கு பார்த்தாலும் அமைதியின்மை, எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற ஒரு சூழல். இன்றைய உலகமும் ஒரு மீட்புக்காக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகெங்கும் செல்லுங்கள். இறை தந்தை அவருக்கு கொடுத்த பணியை ஆண்டவராகிய கடவுள் மனிதனாக உதித்தவர் நிறைவாக செய்து முடித்தார். அதே பணியை நம்மீதும் சுமத்தி இருக்கிறார். உலகெங்கும் செல்லுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். என்ன நற்செய்தி? உங்களுக்கு மீட்பு கிடைக்கும், பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காண்பார்கள். ஆண்டவர் இயேசுவின் வரவால் பேரொளி கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, வாழ்வு கிடைத்தது. நம்மையும் கடவுள் அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக? இன்று நாமும் மனுவுருவெடுக்க, அதே கடவுள் நம்மிலே மனுவுருவெடுக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்று இயேசு, இன்றைக்கு நம்முடைய சூழலிலே நாம் கிறிஸ்து பிறப்புவாக இன்றைக்கு மாற வேண்டும். அந்த அனுபவத்தை நாம் இன்றைக்கு பெற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்முடைய வரவால் அமைதியை காண வேண்டும், அன்பை காண வேண்டும், இரக்கத்தை காண வேண்டும், நீதியை காண வேண்டும், சமத்துவத்தை காண வேண்டும். நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், அந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மதம், அந்த மதம், இந்த மொழி, இந்த மொழி, இந்த நாடு, அந்த நாடு, இந்த பாகுபாடுகள் அன்றி நம் எல்லோரும் கடவுளுக்குரிய பிள்ளைகள் என்பதை உணர்த்தக்கூடிய கிறிஸ்துவாக இன்றைக்கு நாம் மனுவுரு எடுக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவத்தை பெறுகிற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அர்த்தம் பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிந்தனையோடு, இந்த ஒரு நிறைவோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். நம் ஆண்டவராகிய இயேசு மனித உருவெடுத்து நம்மை மீட்ட தெய்வம், நம்மையும் அவர் கருவியாக மாற்றட்டும். நாமும் மனித உரு எடுப்போம். கிறிஸ்துவாக மீண்டுமாய் நம்மிலே அவர் பிறந்தெடுக்கட்டும். அப்படிப்பட்ட நம்முடைய அழைப்பிற்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை பல நேரத்தில் இருந்திருக்கிறது. நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள், நம்முடைய சுயநலம், நம்முடைய போட்டிகள், நம்முடைய பொறாமைகள், அடுத்தவன், அவன் வேறு, நான் வேறு என்று ஒதுக்கி வைக்கிற நிலை நம்முள்.
இவற்றிற்கெல்லாம் நாம் இயாகவே மனமருந்தி ஆண்டவர் பாதத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த பெருவிழா நிகழ்வை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதியை இறைவன் நமக்கு தரும்படிக்காக ஜெபிப்போம். வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுது கண்ணியாயும் பார்த்ததற்கு முடிந்தவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக. இறைவா உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்கின்றீர். அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கேட்டு மனதில் பதிவு செய்வோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவார்த்தைகள் 9:2-4-6 முடிய காரிலில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் சுள் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பு மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரோ அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தார். அவர் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினார். அறுவடை நாளில் மகிழ்ச்சிடுவது போல் உம் திருமுன் அவர் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களி போல் கழிவுறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவருக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கி தடியை தகர்த்து போட்டீர்கள். அவர்களை ஒடுக்கோரின் கொடுங்கோலை ஒடுத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் மேல், அவர் தோல் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியகத்துகு அலசோகர், வலிமை மிகு இறைவன், இன்று முல தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவிதின் அரியணையில் அமர்ந்து தாவிதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறது உறுதிப்படுத்துவார். படைகளில் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடல் திரண்டுள்ள
இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனம் 2 இறை வார்த்தைகள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பரம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பண்பினையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பண்புடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்புறவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறி கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களின் ஆர்வமுள்ள தமக்குள்ள மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவருக்கும் நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துகளை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். மெரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். ஒன்றும் சிரிப்பே காணோம். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க, வலது கை பக்கத்தில் இருக்கிறவங்க, சோத்து கை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து மெரி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள். அப்படியே நான் வலது கை பக்கம்தான் சொன்னேன், இடது கை பக்கம்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ ஆர்வம், மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வதும்பியே. அப்படியே இடது கை பக்கம் திரும்புங்க, மெரி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள். சொல்லட்டும் ஃபாதர்னு உட்காந்துக்கிறாங்க முன்னாடி. அன்புக்குரியர்களே, கிறிஸ்மஸ் காலம் என்பது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை நமக்குள் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது மற்ற காலங்களில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை காட்டிலும் கிறிஸ்மஸ் நாள் என்னும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி மனதுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஏன் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு என்பதை நம்மால் நிச்சயமாக சித்தரித்து சொல்ல முடியாது. இதுதான் கடவுளுடைய அருள் என்று சொல்கிறோம். கிறிஸ்துவில் ஞானஸ்ஞானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை உள்ளூர உணர்வார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த நாளில் மற்ற சகோதர சகோதரிகள் கூட, கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகள் கூட இந்த நாளினுடைய அர்த்தத்தை ஒரு வித்தியாசமாக பார்ப்பது உண்டு. இந்த நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நாள், கிறிஸ்மஸ் நாள் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு நாள், ஒரு விழா என்பதை அவர்களும் உணர்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். எப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள் வருகிறது என்று நாம் சித்தரிப்பேமையானால், ஒரு சிறையிலிருந்து விடுதலை பெற்று வருபவர் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை பெற்றிருப்பார்.
ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருபவர் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை பெற்றிருப்பார்? அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் பொழுது நமக்குள் உள்ளூர ஊறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, எதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்றால், யோவான் நற்செய்தி 1:14 நாம் வாசிப்பது போல, வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை மனு உருவானார். வார்த்தை என்று சொல்லும் பொழுது எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாய் இருந்தார். வார்த்தை மனு உருவானார் என்று சொல்லும் பொழுது கடவுள் மனு உரு எடுத்தார். கடவுள் மனிதனாக உரு எடுத்திருக்கின்றார். அந்த கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக என்றால், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள் ஆகும் தகுதியை பெறுவதற்காக கடவுள் மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார். ஆக கடவுள் மனிதனானார், கடவுள் நம்மிடையே குடிகொண்டு இருக்கிறார், நாம் அந்த கடவுளுடைய குழந்தைகள் என்று இந்த மூன்றையும் சிந்தித்து மகிழ்கின்ற ஒரு விழா கிறிஸ்மஸ் விழா என்று சொன்னால் அது மிகையாகாது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருவிழாவினுடைய வரலாற்று பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால், இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா ஒன்றும் ஒரு மிகப்பெரிய பழைய ஒரு விழா கிடையாது. நம்முடைய பாரம்பரியத்தில் முதல் முதலாக கொண்டாடப்பட்ட ஒரு விழா என்று சொன்னால் அது ஈஸ்டர் பெருவிழா. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான் கிறிஸ்துவம் உயிர் பெற்றது. கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே வளர்ந்தது. ஈஸ்டர் பெருவிழா, இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா தான் மக்கள் மத்தியிலே மிக பிரபலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆதி கிறிஸ்துவர்கள் ஒன்றாக கூடி அவருடைய உயிர்ப்பை கொண்டாடினார்கள், புது வாழ்வை கொண்டாடினார்கள். நாளடைவில் ஜனவரி 6 கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஜனவரி 6 கிறிஸ்துமஸ் விழா என்று சொன்னாலும் 3 மிக முக்கிய விழாக்களை அதோடு சேர்த்து கொண்டாடினார்கள். என்னென்ன விழா என்றால், 1, இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழா. நம்ம 3 திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் இந்த உலகத்திற்கு மீட்பர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாள், 3 தம்மையே அரசராக மீட்பராக வெளிப்படுத்திய அந்த நாள், அந்த ஒரு விழாவையும், இயேசு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்ற அந்த விழா, தந்தையாம் இறைவன் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடத்தில் நான் ஆனந்தம் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த விழாவையும், இயேசு முதன்முதலாக தான் இறை சக்தி நிறைந்தவர், இறைவன் என்பதை வெளிப்படுத்திய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக காணாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அந்த ஒரு நிகழ்வு, இந்த 3 நிகழ்வையும் உள்ளடக்கிய ஒரு விழாவைத்தான் கிறிஸ்மஸ் விழாவாக, அதுவும் ஜனவரி 6 வரலாற்றிலே கொண்டாடப்பட்டது. ஏறக்குறைய 330 வருடங்களுக்கு பிறகு, இயேசு பிறந்த பிறகு 330 வருடங்களுக்கு பிறகுதான் டிசம்பர் 25 இயேசுவினுடைய பிறப்பு விழா என்று கொண்டாடப்பட்டது. ஏன் என்று சொன்னால், ரோமாபுரியிலே இந்த விழா ஆரம்பிக்கப்படுகிறது டிசம்பர் 25. குளிர்காலம், இந்த குளிர்காலத்தில் நம் அனைவரும் அறிவோம், இரவு நேரம் அதிகமாக இருக்கிறது, பகல் நேரம் குறைவாக இருக்கிறது. டிசம்பர் 21 அறிவியல் பூர்வமாக இந்த இரவு நேரம் குறைய ஆரம்பிக்கிறது, பகல் நேரம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஆக சூரியனுடைய நேரம் அதிகமாகிறது. ஆகவே இருள் மறைகிறது, ஒளி பிறக்கிறது, ஆதவன் உதிக்கிறான். கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஆதவனாம் இயேசு உதிக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையை நமக்கு புலப்படுத்துவதற்காக டிசம்பர் 25 உண்மை ஆதவனும் மீட்பனுமாகி இயேசு கிறிஸ்துவின் உதித்த அந்த நாளை டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாட ஆரம்பிக்கப்படுகிறது. இவ்வாறு வரலாற்று பின்புறத்திலே நாம் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு விழா காலம் நாம் அனைவரும் அறிவோம், பொது காலம்,
எத்தனை வாரங்கள்? 31, 2, 3, 4 நான்கு வாரங்கள், 34 வாரம் பொது காலம். பிறகு தவக்காலம் எத்தனை வாரம்? 7 வாரம். என்னங்க ஃபாதர் கேள்வி கேட்டுக்கிறீங்க? ஆனால் கிறிஸ்மஸ் காலம் பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவான காலம். கிறிஸ்மஸ் பெருவிழா டிசம்பர் 25 ஆரம்பித்து ஜனவரி மாதம் 6 முடிவடைந்து விடும், அவ்வளவுதான். மிக குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் நாம் கொண்டாடுகின்ற விழாக்கள் மிக மிக ஆழமான அர்த்தம் கொண்ட விழாக்கள். என்னென்ன விழாக்களை கொண்டாடுகின்றோம்? மிக குறிப்பாக 1921 ஒரு விழா புகுத்தப்படுகிறது. என்ன விழா? ஹோலி ஃபேமிலி, திருக்குடும்ப பெருவிழா. இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் பொழுது நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாள், சூசையப்பர், இயேசு இவர்களை போன்று இன்றைய உலகத்தில் குடும்பங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் மூவரும் ஒரு எடுத்துக்காட்டாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விழா ஆரம்பிக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 1 அன்னை, இறைவனுடைய திருவுளத்திற்கு பணிந்த அன்னை மரியாள், கடவுளின் தாய் என்று போற்றப்படுவதும் உயர்த்தப்படுவதும், அந்த நாளிலேயே இந்த உலகம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள், பல வன்முறைகள், சங்கடங்கள், இவற்றுக்கெல்லாம் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி திரு அவை ஜனவரி மாதம் 1 அகில உலக சமாதானத்தின் நாளாக அறிவித்திருக்கிறது. இதற்கு நடுவில் 26 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை அறிவித்து அவருக்காக முதல் இரத்த சாட்சியாக உயிர் துறந்த புனித ஸ்டேவான் ஸ்டீஃபன் அவருடைய வேத சாட்சி நாளை 26 27 இயேசுவோடு வாழ்ந்து அவரை அன்பு செய்து இயேசு அதிகமாய் அன்பு செய்த சீடரான யோவான் அவருடைய விழாவையும், இயேசுவுக்காக இரத்தம் சிந்திய மாசில்லா குழந்தைகள் விழாவையும் இந்த குறுகிய காலத்தில் திருவை வைத்திருக்கிறது. எதற்காக? கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வை வாழ வேண்டும். கிறிஸ்து இன்னும் உயிரோடு நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்கின்ற அந்த உண்மையை நாம் ஆழமாக உணர்ந்து கொண்டு அந்த உணர்ந்து அனுபவிக்கின்ற அந்த இயேசுவுக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்பதற்காக இந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய அர்த்தமிக்க விழாக்களை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைய நாளில் நிச்சயமாக நாம் சந்திக்கின்ற பலருக்கும் நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை மெரி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். மெரி கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக அது மாறிவிடக்கூடாது. மெரி கிறிஸ்மஸ் என்று அருகில் இருப்பவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்த்துக்களை அது சொல்ல வேண்டும்? இந்த மீட்பர் இயேசு இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவர் கொடுக்க விரும்பிய அந்த ஆசீர்வாதம், சமாதானம் அவருடைய உள்ளத்திற்கு செல்ல வேண்டும். இதோ இந்த பூமியில் பிறந்திருக்கிற அந்த பாலன் இந்த மனிதருடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும், அவருடைய சஞ்சலங்களை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளூர உண்மையான அர்த்தத்தோடு நாம் அடுத்தவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். இது இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மனநிலையாக நாம் கொள்ள வேண்டும். இன்றைய வாசகங்களிலிருந்து நாம் இந்த நாளிற்கு கொண்டு செல்ல வேண்டிய பாடங்கள், முதலாவதாக முதல் வாசகம் எசாயா இறைவாக்கின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். எசாயா இறைவாக்கில் ஒரு ஆச்சரியமான அறிவிப்பை கொடுக்கிறார். ஆச்சரியமான அறிவிப்பு. ஏன் ஆச்சரியமான அறிவிப்பு என்றால் அவர் சொல்லுகிறார், காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டு கொண்டார்கள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டு கொண்டார்கள். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தவர்கள் அருள் ஒளியை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் ஐசாயா இந்த புத்தகத்தை எழுதினார், இந்த ஒரு பகுதி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் குலமானது வடக்கு தெற்காக பகுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மேலும் அதிகமாக அந்த நாடானது அசிரியர்களுடைய தாக்குதலினால் சின்னாபின்னமாக்கப்பட்டு கிராமங்களும் வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டு
வயல்வெளி நிலங்களும் விளைச்சல்களும் அழிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் அடிமைகளாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய கைகளெல்லாம் கட்டப்பட்டு நான்கைந்து பேராக எவ்வாறு ஆடு மாடுகள் மாடுகளை குறிப்பாக ஏர் ஓட்டுவதற்காக ஏர் உழுவதற்காக கழுத்தில் நுகத்தை வைத்து மாடுகளை நாம் ஏர் ஓட்டுவோமோ உழுவோமோ அதுபோல ஐந்து ஆறு பேரை ஒன்றாக கட்டி அவருடைய கழுத்தில் நுகத்தை கட்டி அவர்கள் நடத்தி செல்லப்படுவார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள். உண்பதற்கு உணவோ குடிப்பதற்கு தண்ணீரோ எதுவுமே கிடையாது. கடவுள் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்து கொண்டு கடவுளே நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகள்லாம் எங்கே என்று அவர்கள் வேதனையில் புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஒரு காலத்தில் இறைவாக்கினர் எசாயாவுக்கு இறைவன் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொடுக்கிறார். எசாயா இறைவாக்கினரே இந்த ஒரு செய்தியை என் மக்களுக்கு கொடு என்று சொல்லி அந்த இந்த செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி? கார் இருளில் நடந்து கொண்டிருந்த இந்த மக்கள் இருளிலே அவர்கள் முகத்தை கழுத்தில் ஏந்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேரொளி அவர்கள் முகத்திலே வீசுகிறது. ஆகவே இந்த ஒளி அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற கயிறை அறுத்து போடுகிறது, சங்கிலிகளை கட்டவிழ்த்து விடுகின்றது, நுகத்தை பதம் பார்த்து கொண்டிருக்க அந்த நுகம் உடைக்கப்படுகிறது, எல்லா போர் வாள்களும் தீ கிரையாக்கப்படுகின்றன என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் மிக அழகாக முதல் வாசகத்தில் எவ்வாறு இறைவன் தாம் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு விடுதலை அளிக்கிறார், மீட்பை தருகிறார் என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த மீட்பை தருகின்றவர் யார்? எதிரிகளை அழிக்க வல்லவர் யார்? போர் கருவிகளையும் போரையும் நிறுத்தக்கூடிய வல்லவராம் கடவுள் யார் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி பதில் தருகிறார். யார் என்றால், அவர் ஒரு குழந்தை, பிறந்திருக்கின்ற குழந்தை. இதோ அந்த குடிலிலே பார்க்கிறோமே அந்த குழந்தை. இந்த குழந்தை இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போகிறதா? ஆம். அதைத்தான் மத்தேயின் அற்செய்தி நாம் ஒன்றாவது அதிகாரம் 21 வாசிக்க கேட்டோம். அவருடைய பெயர் இயேசு. இவர் மக்களை தங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிப்பார் என்று இறைவாக்கினர் எசாயாவும் இந்த மீட்பருக்கு, இந்த இயேசுவுக்கு பல பெயர்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். என்னென்ன பெயர்? அவர் வியத்தகு ஆலோசகர். பழைய ஏற்பாட்டு பின்புலத்திலே இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், வியத்தகு ஆலோசகர், சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் அதிகமான ஞானத்தோடு மக்களை அவர் மீட்பின் பாதைக்கு கொண்டு செல்வார் என்கின்ற ஒரு பின்னணியில் அவர் வியத்தகு ஆலோசகர் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, அவர் வல்லமை மிக்க கடவுள். இந்த உலகின் எந்த சக்தியும் அவரை ஆட்கொள்ள முடியாது என்று வல்லமையுள்ள கடவுள் என்று சொல்லி இன்னொரு பெயரை கொடுக்கிறார். மூன்றாவதாக, என்றும் உள்ள தந்தை. என்றும் உள்ள தந்தை. குழந்தை தந்தை என அழைக்கப்படுவதா? ஆம், குழந்தை தந்தை என அழைக்கப்படும். ஏன்? ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுப்பது உணவு, பாதுகாப்பு. இந்த குழந்தை உணவாக மாறுவார். இந்த குழந்தை உணவாக மாறுவார். அவர் என்றும் உள்ள தந்தை. தன்னுடைய குழந்தைகளை அன்பு செய்யக்கூடியவர் என்று சொல்லி என்றும் உள்ள தந்தை என்று குறிப்பிடுகின்றார். நான்காவதாக, அவர் அமைதியின் அரசர். அவர் வைத்திருக்கின்ற எல்லா பரிசுகளிலும் மிக சிறந்த பரிசு அமைதி என்கின்ற பரிசு என்று சொல்லி இந்த குழந்தையினுடைய மிக அருமையான பண்புகளை அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த குழந்தை, இந்த குழந்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யாவரும் பசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். எல்லா விதமான கட்டுகள் அனைத்தும் அவளிருந்து உடைக்கப்படும். இருளில் நடந்து கொண்டு இருப்பவர்கள் அவருடைய ஒளியினால் அவர்கள் இறைவனிடம் வந்து சேர வேண்டிய வழியை காண்பார்கள். அவர்கள் என்றும் உள்ள கடவுளின் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினத்தினுடைய முதல் வாசகத்திலே அவர் கூறியதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மீட்பை இயேசு கிறிஸ்து, பாலன் இயேசு, தான் பிறக்கும் பொழுதே தன்னுடைய மீட்பின் பயனை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். எப்படி ஆரம்பித்தார்? இயேசுனுடைய பிறப்பு செய்தியை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்த ஆடு மேய்ப்பவர்களிடத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஆடு மேய்ப்பவர்களை எப்படி கருதினார்கள் அந்த சமுதாயம்? அழுக்கு நிறைந்தவர்கள், கபடு நிறைந்தவர்கள், நேர்மையானவர்கள் கிடையாது, அவர்கள் திருடர்கள்.
இப்படியெல்லாம் அவர்களை கருதி அவர்களை ஓரம் கட்டப்பட்டவர்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களை பாலன் இயேசு மீட்கின்ற பணியை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நற்செய்தி வாசம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் மீது கடவுளின் மாட்சி பொழியப்பட்டது என்று சொல்லி அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கப்படுகிறது, நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. இவர்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டது என்ன? ஆயர்களிடத்திலிருந்து ஆடு மேய்ப்பவர்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டது என்ன என்று சொல்லுவோமே ஆனால் அவருடைய நம்பிக்கை. ஆம், வானதூதர்கள் இடையர்களுக்கு சொன்னது உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவ்வளவுதான். அவர் மறைந்து விட்டார். இடையர்கள் யாரும் கொஞ்சம் நில்லுங்க, ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், எங்க எந்த இடம் கிடையாது. அல்லது அவர்கள் சென்று அந்த பாலனை பார்க்க வேண்டும் என்றும் ஒன்றும் கிடையாது. அவர்கள் அங்கேயே அமர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்பிக்கை மிகுதியினால் அவர்கள் அங்கிருந்து சென்று அவர்கள் பெத்லகேமில் இயேசுவை கண்டுகொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த பரிசு இயேசு பாலன், அவருடைய நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு இயேசு பாலன். அந்த இயேசு பாலன் சந்தித்ததினால் அவர்களுக்கு கிடைத்தது அவருடைய மீட்பு. இவ்வாறாக இயேசு பிறக்கும் பொழுதே அவருடைய மீட்பின் பயணத்தை ஆரம்பித்து விட்டார், செயல்பாட்டை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இயேசு இடையர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட இயேசு இன்று நமக்கும் பரிசாக கொடுக்கப்படுகின்றார் என்று சொல்லி இரண்டாம் வாசகத்தில் தீத்து மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இந்த பாலன் இயேசு இன்று நம்முடைய உள்ளங்களில் பிறக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த பாலன் இயேசு ஒரு பரிசாக கொடுக்கப்படுகின்றார். இந்த பாலன் இயேசுவிடத்தில் நாம் விரும்புகின்ற எல்லா ஆன்மீக பரிசுகளும் நிறைவாக இருக்கின்றது என்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தீர்த்து சொல்லுகிறார். இந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதையும் தீர்த்து சொல்லுகிறார். ஒன்று, நெறிக்கேடுகள் அனைத்திலிருந்தும் நீங்கள் விலகி நில்லுங்கள். நெறிக்கேடான செயல்கள் அனைத்திலிருந்தும் விலகி நில்லுங்கள். இரண்டாவது, நற்செயல்கள் புரிவதில் கருத்தாயிருங்கள். இந்த பாலன் இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்து நமக்கு ஆசீரை வழங்க வேண்டும், மீட்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு தீர்த்து எடுத்துரைக்கின்றார். நெறிக்கேடுகளிலிருந்து விலகி நில்லுங்கள், நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறுதியாக நற்செய்தி வாசகத்தில் மீண்டும் ஒரு பாடம் அன்னை மரியாள் சூசையப்பர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கணக்கெடுப்பு நடக்கிறது. பெத்லகேமிலிருந்து அவர்கள் கணக்கெடுப்பிற்கு அவர்கள் ஓடி செல்ல வேண்டும். தொலைதூர பயணம், புனித பயணத்திற்கு பயணம் செய்தவர்களுக்கு தெரியும் பெத்லகேமிற்கும் நாசரத்திற்கும் எவ்வளவு தொலைவு என்பது. ஆனால் இன்று பயணம் செல்பவர்கள் எல்லாம் நல்ல அருமையான சொகுசான வாகனங்களிலே அழைத்து செல்லப்படுகிறீர்கள். இயேசு மரியன்னை சூசியப்பர் காலத்தில் நாம் சிந்திப்போமேயானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்காது. இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாத ஒரு சூழலில் சூசியப்பரும் அன்னை மரியாளும் அவ்வளவு வேதனைகளை தாங்கிக் கொண்டு அவர்கள் நாசரத்தை நோக்கி சென்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். இது இறைவனுடைய திருவுளத்தை எவ்வாறு இறுதி வரை முழு மூச்சாக இருந்து அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதற்கு ஒரு நல்ல பாடம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்பிக்கை விசுவாசம் இதுதான் இன்று நாம் கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த மூன்று சிந்தனைகளிலிருந்து இடையர்களுடைய விசுவாசம், தீத்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விசுவாச வெளிப்பாடு, அன்னை மரியும் சூசியப்பரும் வெளிப்படுத்திய விசுவாசம், இன்று நம்மிடத்தில் எழுப்புகின்ற இரண்டு கேள்விகள். ஒன்று, இறைவன் கொடுத்த வாக்குறுதியை ஒருபொழுதும் நிறைவேற்றாமல் இருக்கப் போவது கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலம் முதலே மனுகுல மீட்பிற்கு அவர் கொடுத்த வாக்குறுதியான இயேசு கிறிஸ்துவை அவர் உலகிற்கு அனுப்பி இந்த உலகம் மீட்பு பெற, இந்த உலகம் உய்ய இயேசுவை அனுப்பி இந்த உலகை மீட்டு கொண்டார்.
ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். அவர் நமக்காக வைத்திருக்கின்ற இந்த மீட்பு திட்டம் ஒருபொழுதும் ஓயப்போவது கிடையாது. நாம் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள உறுதியாக இருக்கிறோமா என்கின்றதுதான் முதல் கேள்வி. தொடக்க உரையிலே பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல, இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு நிகழ்வா அல்லது அனுபவமா? நிகழ்வு என்பது என்ன? ஒவ்வொன்றும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நிகழ்வு. கேரல்ஸ் ஒரு நிகழ்வு, குடில் கட்டியது ஒரு நிகழ்வு, திருப்பலிக்கு வந்தது ஒரு நிகழ்வு. இது அனுபவமாக மாற்ற முடியுமா? கடவுள் நம்மோடு, இன்று கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இயேசு என் உள்ளத்தில் இருக்கின்றார், நான் இயேசுவாக பிறப்பெடுக்க வேண்டும் என்கின்ற அனுபவம் எனக்குள் இருக்கின்றதா? இயேசு என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நினைவு என்னிடத்தில் இருக்கின்றதா? இந்த இயேசுவை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் மனதளவில் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது புரிந்து கொள்ளாமல் ஒரு கோட்பாடாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இது சிந்தனையாக இருக்க வேண்டும். இயேசுவை நான் அனுபவிக்கின்றேனா? இரண்டாவதாக, இந்த கிறிஸ்மஸ் நமக்குள் எப்படிப்பட்ட ஒரு சவால்களை கொடுக்கின்றது என்றால், இன்று நாம் இருக்கின்ற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேகத்தை நம்முள் கொண்டு வர வேண்டும். எந்தெந்த நிலைகளில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம், எந்தெந்த காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம், இவற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை நமக்குள் வர வேண்டும். என் நிலைகளெல்லாம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இந்த போராட்டங்களுக்கு முடிவு கொடுத்து சமாதானம் பெற வேண்டும் என்கின்ற வேட்கை நமக்குள் கிடைக்க வேண்டும். எப்படிப்பட்ட இருளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு எப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவற்றிலிருந்து வெளிவந்து இறைவனுடைய ஒளியில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக, நமக்கு நாமே கொண்டு வந்து கொள்கின்ற சோகம், வருத்தம், துயரம், துன்பம் இவற்றையெல்லாம் களைந்து கிறிஸ்து நமக்கு தரும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்மஸ் பெருவிழா கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை வாழ்வு. இந்த இறைவன் நாம் மீட்பு பெற வேண்டும், பாவ அடிமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வுலகிற்கு வந்திருக்கின்றார். ஆனால் இது தானாக நிகழப்போவது கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நேரமும் நற்சிந்தனைகளோடு, நற்காரியங்களோடு, நற்செயல்களோடு நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வோம், God wants us to be saved more than we want for ourselves. நாம் மீட்படைய வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு இருப்பதை காட்டிலும் கடவுள் நாம் மீட்படைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அதிகமாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம். நாம் மீட்படைய வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளம். கடைசி மனிதன் மீட்படையும் வரை கிறிஸ்து மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டுதான் இருப்பார். நாம் இதை நிகழ்வாக மாற்றப்போகிறோமா, அனுபவமாக மாற்றப்போகிறோமா? கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு நம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அவருடைய அமைதியினால் நிரப்பட்டும், அவருடைய ஆசீரினால் நிரப்பட்டும், நன்மைக்கும் தீமைக்கும், இருளுக்கும் ஒளிக்கும், அடிமைத்தனத்திற்கும் சுதந்திர வாழ்வுக்கும் உரிய பாகுபாட்டை நமக்கு உணர்த்தட்டும். நல்வழியில் காரிருளில் நாம் விட்டு அகன்று கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்று மீட்பை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த பாலன் இயேசு நமக்கு உதவி புரியட்டும். ஆமேன்.
நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த எம் இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், இருப்பால், துறவிகள், பொதுநிலையினர் என்று உலக மக்கள் அனைவரின் உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைவாய் நிலைத்திட வேண்டும் என்று இறைவாமே மன்றாடுகின்றோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள் என்ற தந்தையை எம் இளைஞர்களை ஆன்மீகத்திலும் அருள் வாழ்விலும் உறுதிப்படுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலையும் வாழ்வு கொடுக்கும் இறங்கி வந்த எம் இறைவா, இன்று எம் உலகில் உம் பிறப்பிற்காகவும் புதிய ஆண்டில் நல்வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை களைந்து புதிய சிந்தனைகளை நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுலகம் காணும் உமது பிறப்பினை வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். குணப்படுத்தும் வல்லலை எம் இறைவா, என்று உருவாகும் அநேக புதிய நோய்கள் அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியர்கள், சிறுவர், சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Oh.
சகோதரர்களே, சகோதரிகளே, பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கும் தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் இபலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக முடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள்,
திருநிலையினர் இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
கிறிஸ்த இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பெருவிழா கொண்டிருக்கிற அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், ஹாப்பி கிறிஸ்மஸ். வாழ்க, காட் பிளெஸ் யூ. இந்த கிறிஸ்து பிறப்பிலே வந்த அதே மகிழ்ச்சி, அதே அமைதி, அதே சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரிலும் நிலைத்திருக்கட்டும். உங்களில், உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய குழந்தைகளில் அந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிறைவாக இந்த ஆசிரை பழிந்தருள்வாராக. மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அனைத்து குருக்கள் பெயராலே, நம்முடைய பங்கு தளத்தில் இருக்கின்ற அனைத்து கண்ணீர்கள் பெயராலே, பங்கினுடைய பெரியவர்கள் பெயராலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இந்த பெருவிழா, இந்த நாள் நம்மெல்லோரும் மிக சிறப்பாக கொண்டாடி ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருமே இந்த இறை அனுபவத்தை, இறை பிரசன்னத்தை நாம் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறோம். அற்புதமான இந்த திருப்பலியை நமக்கு இன்றைக்கு நிறைவேற்றி தந்து மிக அருமையான ஒரு பிரசங்கத்தை நமக்கு கொடுத்த அருட்தந்தை பார்த்திபன் அவர்களுக்கு நாம் கரவொளி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மிக அருமையாக இனிமையான குரலிலே பாடக்கூடியவர். அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு பொறாமையாகத்தான் இருக்கும், நமக்கு இந்த வாய்ப்பை கடவுள் கொடுக்கவில்லை என்று. ஆனாலும் மிக அற்புதமான பணியை எங்களுடைய சபையிலே இருந்து தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவை கடவுளுக்கு, அவருக்காகவும் நன்றி கோருகின்றோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளை நாம் அற்புதமாக கொண்டாட நமக்கு பல்வேறு நிலையில் இருப்பவர்கள் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் முதலாக என்னோடு இருக்கின்ற என்னுடைய அருட்தந்தையர்கள், அருட்தந்தை செபாஸ்டின் வழக்கறிஞர் அவர்கள், அருட்தந்தை தவ திருத்துவம் நம்முடைய இந்த திருத்தலத்தினுடைய பொருளாளர் தந்தை, உதவி பங்கு தந்தையாக இருந்து என்னோடு தோள் கொடுத்து எல்லா நிலைகளிலும் எனக்கு துணையாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்தந்தை டோனி ராபர்ட் அவர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகும், அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் அவர் ஒரு வழக்கறிஞர், அருட்தந்தை பி ஜே செபாஸ்டின் மூத்த குரு, ஆன்மீக குருவாக நம்முடைய பாவ சந்தைகளை கேட்டு வருகின்ற மக்களுக்கு ஆசிர் வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான தந்தை, அவர்களோடு இணைந்து த நியூ லீடர் பத்திரிகையினுடைய தந்தையாக எடிட்டராக இருக்கின்ற அருட்தந்தை பங்குராஸ் அவர்களும் நாங்கள் ஏழு குருக்களாக இந்த இடத்துல இருந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அற்புதமான கொடை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த திருத்தலத்திலிருந்து பணிபுரிவது அவை இந்த தந்தையர்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். அவர்கள் செய்கின்ற பணிக்காக கரவொளி எழுப்பி நாம் அவர்களை வாழ்த்துவோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, என்னுடைய பங்கு மிக சிறிய பங்கு. ஒரு 42 குடும்பங்களை கொண்ட அற்புதமான ஒரு சிறிய நல்ல ஒரு திருச்சபை குடும்பம் அது. அவன் இந்த குடும்பத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பங்கினுடைய பெரியவர்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் ஒரு 10-15 பேர் இன்றைக்கு இவ எல்லாருமே பங்கு பெற்றார்கள். ஆகவே இந்த பங்கு தளத்தை அற்புதமாக நடத்தி செல்வதற்கு என்னோடு கூட இருந்து துணையாக இருந்து வருகின்ற மக்களுக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்து வாழ்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கிறிஸ்துவ குடும்பம், இந்த 30-42 குடும்பங்களுக்காகவும் நான் நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். கரவொளி எழுப்பி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக இந்த நாளிலே இந்த பாடற்குழு, நான் இனிமேல் இது இப்படிதான் வந்து கொண்டிருக்கிற குழு என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். மிக அற்புதமாக வளர்ந்துவிட்ட ஒரு குழுவாக இந்த பாடர் குழு அமைந்திருக்கிறது. திருவாளர் பீட்டர் அவர்கள் பாடல் குழுவை ஏற்று வழிநடத்தி வருகின்றார். அற்புதமாக பயிற்சி கொடுத்து மிக சிறந்த ஒரு பாடல் குழுவாக உருவாக்கியிருக்கின்றார் கடந்த ஒரு ஆண்டிற்குள்ளாகவே. அவங்க இந்த பாடல் குழுவில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாத நன்றியும் வாழ்த்துக்களையும் கரவொளி எழுப்பி நாம் இன்றைக்கு தெரிவித்துக்கொள்வோம். இன்றைக்கு அற்புதமான அமுதமான கானத்தை பாடி நாம் ஜெபிப்பதற்கு அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து திருப்பதி கீர்த்திகா அவர்கள், ஒவ்வொரு முறை நாம் சிறப்பு திருப்பலிகள் நடக்கிற பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருந்து இந்த ஜப வழிபாட்டிலே, இறை பக்தியிலே நாம் வளர பாடல் வழியாக நமக்கு துணை நிற்கிறார். அவருக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய நெஞ்சா நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த மேடை அலங்காரம்
திருவாளர் சுரேஷ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக அருமையாக அற்புதமாக நமக்கு செய்து தருகின்றார்கள். தங்களுடைய இது ஏதோ பணத்திற்காக செய்வதல்ல, தங்களால் எடுந்த எல்லா பணிகளையும் செய்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே மிக அற்புதமான பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாளர் மோகன் அவர்கள் பன்னீர் ஆடியோ வேறெங்கும் நான் இப்படி பார்த்ததில்லை. எந்த பிசுறும் இல்லாமல் மிக அழகாக நம்முடைய இந்த ஒளி ஒளி எப்பொழுதுமே மிக நேர்த்தியாக செய்து தருகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த அலங்காரங்களை எல்லாம் செய்த நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற எங்களுடைய பங்கு பணியாளர்கள் இங்கே இருக்கின்ற பிரீத்தி அவர்கள், திருவாளர் பிலிப் அவர்கள், இன்னும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு பெரியவர்கள் தாய்மார்கள் பேபி வெங்கடம்மாள் போன்றவர்கள், இன்னும் மற்ற பணியாளர்கள் ஒரு 15 பேர் இருக்கிறார்கள். மிக அற்புதமான பணியை இங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சாத நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மோடு கூட துணை நின்று காவல்துறையினர் இன்றைக்கு நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள். நாம் இருக்கின்ற இந்த ஒரு சூழலிலே நமக்கு அவருடைய பாதுகாப்பு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அவர் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் இங்கே வந்து நமக்காக பணிபுரிந்திருக்கின்றார்கள். ஆகவே காவல்துறையினருக்கும் நம்முடைய நெஞ்சாத நன்றியை நாம் கூறிக்கொள்ளுகின்றோம், வாழ்த்துவோம். அவர்கள் எங்கிருந்தோ மறைமுகமாக இருந்து நமக்கு பணி செய்கிறார்கள். நிச்சயமாக இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்காக வாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களே, வெளியிலிருந்து பிற பங்கு சார்ந்த மக்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு திரு நிகழ்வுகளிலும் நீங்கள் ஏராளமான பேர் பங்கு பெற்று இந்த இறை பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த பேராலயத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வதற்காக நீங்கள் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகின்றீர்கள். நிச்சயமாக அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே தூய் அந்தோணியார் வழியாகவும் நடுநாயகியாக விட்டிருக்கின்ற பேரரசி அன்னை மரியாள் வழியாகவும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக நமக்கு பொழிந்து கொண்டிருக்கின்றார். அந்த தாயும் தூய் அந்தோணியாரும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நிறைவோடு செல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு வாழன் இயேசு கொணர்ந்த அன்பும் அமைதியும் பெருமகிழ்வும் என்றும் உங்களில் நிலைத்திருக்கட்டும், உங்களுடைய குடும்பங்களில் நிலைத்திருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளில் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் இந்த திரு நிகழ்வுகளை நடத்துவதற்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றிகளை நான் கூறிக்கொள்ளுகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. மெரி கிறிஸ்மஸ். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு இரக்கம் காட்டியருளும். நீர் எங்களுக்கு அருளுகின்ற அமைதியும் சமாதானமும் எங்கள் உள்ளங்களில் என்றென்றும் குடிகொள்ள அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன்
உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இத்திருப்பலி நிறைவேறிற்று. உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.